ஆ ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு போது செம்ம கூட்டங்க. அடடா என்னடா இது கூட்டன்ட்டு அப்படி எட்டி பார்த்தா வேற லெவலாக போயின்னு இருந்துச்சு. இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர்லையா, எங்கே இருக்குது கோயம்புத்தூர்லன்னு கேட்கும்போது நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேங்க. கடைசி எண்டிங்கில் வந்தீங்கன்னா நம்ம அண்ணன் கடை இருக்கும். அடடா அண்ணன் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம அண்ணன் தோசை இட்லி பொரோட்டா இடியப்பெல்லாம் இருக்குது பண்ணார். அடடா வேற லெவலாகுது அண்ணன் எனக்கு தோசை அப்படின்னு. நம்ம மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஆம்லெட்டை போட்டு சும்மா பட்டு பட்டுன்னு பட்டின் இருந்தாப்புல சப்ளை பண்ணுறது தான் சூப்பராக இருந்துச்சுங்க. அதே மாதிரி தோசையை மடித்து போட்டு பரட்டின்னு இருந்தாப்புல நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. சப்ளை பண்ணுற விதம் இங்கே செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு வழியாக ஃபைனலாக நம்ம கூட்டத்தில் நின்று அந்த தோசையை நம்ம வாங்கும்போது வேற லெவல் டெஸ்ட்டுங்க. அதுக்கு சிக்கன் சேர்வை அவங்க ஊற்றி கொடுத்தாரு பாருங்க. அப்பா மசாலா போட்டு வேற லெவலாக இருந்துச்சுங்க. உண்மையாக கம்மி பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி செம்ம டேஸ்ட்டு. இட்லிக்கு மீன் குழம்பு வேற லெவலுங்க. சாம்பார் சட்னி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக செம்ம டேஸ்டியாக இருந்துச்சுங்க. கம்மி பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி நல்ல டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக இங்கே வந்து செம்மையாக ட்ரை பண்ணி பாருங்கள்.